ரீசெண்டாக இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இப்போ தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 95% 96% வந்து எப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரி, கொரோனா டைம்ங்கிறனால ஓகே, ஆனால் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும்னா பெஸ்ட்டு வந்து என்னென்னா, 1 வேர்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் தியரி கூட புக் பேக் கேட்ட தப்பு இல்லை. ஆனால் வந்து ஒரு சூஸ் அ கரெக்ட் ஆன்சரோ இதுவோ அதில் வந்து ஒரு பாதிக்கு மேலே வந்து உள்ளே வந்து கேட்டால் தான் நல்லது, ஓகேங்களா? அப்படி தான், ஆனால் அப்போ தான் வந்து என்ட்ரன்ஸ் டைப்பில் வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வந்து ஒரு தியரி வந்து உள்ளே இருந்து கேட்டு அது பசங்களையும் கஷ்டப்படுத்தி அது பார்த்தா சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம் பார்த்தா புக் பேக் க்வெஸ்சனாக இருக்குது. ஆனால் வந்து லாங் ஆன்சர்லாம் வந்து என்னென்னா உள்ளேந்து கேட்டிருக்காங்க சில இதெல்லாம் பார்த்தானா. ஆனால் இது ஏன் அப்படி கேட்டாங்கன்னு தெரியல. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் இது பண்ணிவிட்டு புக் பேக் க்வெஸ்சன் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதாவது கொஸ்டினில் தப்பு இல்லாமல் இருக்கணும்னு கொஞ்சம் பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து பெஸ்ட்டு வந்து என்னென்னா சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் வந்து உள்ளேருந்து கேட்டுட்டு லாங் ஆன்சர் கூட பின்னாடி கேட்டால் தப்பு இல்லை, ஓகேங்களா? ஆனால் அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, இந்த கொரோனா டைமில் எதுவும் சொல்லுவேன் என்னென்னு பார்க்குறேன். அதே சமயத்தில் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க, என்னென்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா மாஸ் ஆஃப் ஒன் ஏமி வந்து ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம், ஓகேங்களா? மாஸ் ஆஃப் இந்த ஒன் ஏம் எதுக்கு ஈக்குவல்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து அதுவும் ஆப்ஷனில் கொடுத்து அது ஒன் ஏம் என்ன டெஃபினேஷனை வச்சு அது எழுதுங்கன்னா அது மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? அந்த கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஏன் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரில, ஓகேங்களா? அது ரெண்டு ஆப்ஷன்ஸும் வரும். அது டிஃபைன்னே நாங்கள் இப்போ நம்ம அப்படி தான் பண்ணுறோங்கிறனால இது ஆன்சர் வருது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் மக பண்ணுற மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. சரி, நம்ம டாபிக்கில் போவோம். முக்கியமாக வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க, நல்லா கிளியராக தெரியுது. சரி, கேஸ்பேரன்ஸ் டிப்ஸ் வந்து என்னென்னா எங்கே இருக்குன்னு பார்த்தோம். பொதுவாக ரூட்டில் இருக்கும், அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த எண்டோடெர்மிஸில் இருக்கும், ஓகேங்களா? எண்டோடெர்மிஸ்க்கில் தான் என்ன இருக்குன்னா கேஸ்பேரன்ஸ் டிப்ஸ் இருக்கும், ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து என்னென்னா இந்த எண்டாக் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் என்னென்னா ஸ்டெம். எக்ஸாருக்கு வந்து என்னென்னா ரூட், ஓகேங்களா? இது ஸ்டெம் வந்து என்னென்னா எண்டாக், ரூட் வந்து என்னென்னா எக்ஸார்க், இது வந்து என்னென்னா ஜைலம் வந்து மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ளோயம் வந்து கீழே இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இது வந்து ப்ரோட்டோசைலம் மெட்டாசைலம் வச்சு தான் எக்ஸாக் எண்டாக்லாம் சொல்கிறோம். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் அரேஞ்ச் சைட் பை சைட் ஆன் சேம் ரேடியஸ் இஸ் கால்ட். சேம் ரேடியஸில் வந்து சைட் பை சைடாக இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா கன்ஜாயின்ட்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அப்புறம் ரேடியலில் என்ன சொல்லுவோம், ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் அல்டர்னேட்டிவ் ரேடியஸ்னா என்னென்னு சொல்லுவோம்னா ரேடியன்னு சொல்லுவோம். ஆம்பி வாசல்லாம் என்னென்னா ஜைலம் சரௌண்ட்ஸ் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சரி, அடுத்தது விச் இஸ் ஃபார்ம் டியூரிங் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், எத்தில் ஆல்கஹால், ஓகேங்களா? ஃபர்மெண்டேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த எத்தில் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். இன்னொன்று லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸும் ஆகும். அது எப்போனா வந்து பாக்டீரியா வந்து என்ன ஆனரோபிக் ரெஸ்பயர் பண்ணும்போது என்னென்னா லாக்டிக் ஆசிட் தரும். இப்போ நம்ம என்னன்னா எத்தில் ஆல்கஹால், ஓகேங்களா? இது அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கர்ப் சைக்கிள் டேக் பிளேஸ்னு, கர்ப் சைக்கிள் எங்கே நடக்கும், கர்ப் சைக்கிள் எங்கே இருக்குது, கர்ப் சைக்கிள் நான் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் தானே சொல்கிறோம், அது எங்கே நடக்குன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்குது. அடுத்தது வந்து என்னென்னா ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ் அட் வாட் பாயிண்ட் டியூரிங் போட்டோசிந்தசிஸ், ஆக்சிஜன் எந்த பாயிண்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, என்னென்னா வென் வாட்டர் ஸ்பிளிட் ஆகும்போது என்னென்னா இது ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின் அது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வென் சிஓ டூ இஸ் ஃபிக்ஸ்டுன்னு எழுதிரும். என்ட்ரன்ஸ் டைப்பில் பார்த்தா அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். த இன்னமோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் அண்ட் ரூட் இஸ் கால் டேஷ். த இன்னமோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் அண்ட் ரூட் என்னன்னு சொல்லுவோன்னா எண்டோடெர்மிஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் அரேஞ்ச்ட் இன் அல்டர்னேட்டிவ் ரேடியை, அல்டர்னேட்டிவ் ரேடியஸில் இருந்தால் என்ன சொல்லுவோம், ரேடியன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரேடியஸை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ரேடியஸை எடுத்துக்கிட்டோன்னா ஜைலம் ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஜைலம் ஒரு ரேடியஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜைலமும் ஃப்ளோயும் பக்கத்து பக்கத்து ரேடியஸாக இருக்கனால அதெல்லாம் என்ன சொல்கிறோம், ரேடியல்ன்றோம். கிளைகாலிசிஸ் டேக் பிளேஸ்னு என்ன ஸ்பிளிட்டிங் ஆஃப் கிளைகால் குளுக்கோஸ் வந்து எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாஸில் நடக்கும். இது நம்ம உணர்ச்சி வச்சு விட்டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்னு எழுதிடுவோம். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்லாம் அடுத்த ஸ்டெப் தான் நடக்கும், ஓகேங்களா? இந்த சோர்ஸ் ஆஃப் ஓ2 லெபரேட்டரி ஃபோட்டோசிந்தசிஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின்லாம் பின்னாடி கேட்டிருக்காங்க, நல்லது தான். இந்த சோர்ஸ் ஆஃப் ஓட்டோ லிபரேட்டர் என்ன ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து என்னென்னா CO2 எழுதிடுவோம். ஆனால் CO2 H2O, ஓகேங்களா? டேஷ் இஸ் த ATP ஃபேக்ட்ரி ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியா.
Yeah, the phloem is involved in transport of water in plant. பொதுவாக ஃப்ளோயம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். இது வந்து என்ன, ஜைலம் தான் இப்போ வாட்டர் கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ த வேக்ஸி ப்ரொடக்டிவ் கவரிங் ஆஃப் அ பிளான்ட் இஸ் கால் அஸ் கியூட்டிக்கல். கரெக்டு. இன் மோனோகாப் ஸ்டெம் த கேம்பியன் இஸ் ப்ரெசன்ட் இன் போத் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். கேம்பியம் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகும்னா டைகாட் ஸ்டெம்லையும் டைகாட் ரூட்லேயும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டைகாட் லீஃபில் வந்து கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருக்காது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா, ஏன்னா அது கிரிட்டிக்கல் கொஸ்டின். ஏன்னா டைகாட்டுன்னொன்னே நம்ம வந்து ஓப்பன் செகண்டரி க்ரோத்னு நினச்சிப்போம், கேமியம் இருக்குன்னு நினச்சிப்போம். அதனால் வந்து அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னது, ஃபால்ஸு. ஓகேங்களா, இந்த பேலசைட் பாரன்கைமா அக்கர் பிலோ அப்பர் எபிடெர்மிஸ் இன் டைகாட் ரூட். பேலசைட் பாரன்கைமா அக்கர் பிலோ, பேலசைட் பாரன்கைமா தான் இருக்குமா? ஆமாம், மேலே பேலசைட் பாரன்கைமா இருக்கும், அடுத்தது வந்து என்னென்னா ஸ்பாஞ்சி பாரன்கைமா இருக்கும். கரெக்ட், ட்ரூ. அடுத்து வந்து என்ன, இந்த மியூசிபல் கண்டென்ஸ் குளோரோஃபில் ட்ரூ. ஓகேங்களா, பேரசைட் இருந்தாலும் ஸ்பாஞ்சி பேன்கிராம், ஸ்பாஞ்சில் கொஞ்ச நாள் குளோரோஃபில் இருக்கும். ஸோ இது ட்ரூ தான். ஸோ அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ரொடியூஸ் மோர் ஏடிபி தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றாங்க. அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ரொடியூசஸ் மோர் ஏடிபி தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக இருக்குது, வந்து புக் பேக் ஆகல. ஆனால் ஷியூராக வந்து ஏரோபிக்கில் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது புக் பேக், இது வந்து புக்கில் இல்லை. ஓகேங்களா, இது என்னென்னு பார்த்து அப்புறம் சொல்கிறேன். அந்த கமெண்ட்ஸில் இப்போ யாருக்காவது தெரிஞ்சால் போடுங்க, இல்லை நானே வந்து அது வந்து என்னன்னு பார்த்து போகிறேன். இல்லை இது புக் பேக் கொஸ்டின் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதாவது புக்கில் இல்லை இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஆம்பிக்ரைபல், ஆம்பிக்ரைபல், ஆம்பிக்ரைபல்னா என்னன்னு பார்த்தோம். அதான் ஆம்பிக்ரைபல்னா ஃபர்ன்ஸ்னு பார்த்தோம், ஆம்பி வாசல்னா ட்ராக்னா, கேம்பியம்னா என்னது ஓப்பன் டு செகண்டரி க்ரோத், ஜைலம்னா என்னது கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட், ஜைலம்னா என்னது கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர், ஃப்ளோயம்னா என்னது கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட். ஓகேங்களா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆன்சர் என்ன சென்டென்ஸும் பார்த்துருவோமா. வாட் இஸ் கொலைட்ரல் வாஸ்குலர் பண்டல், வாஸ்குலர் பண்டல்னா கொலைட்ரல்னா எப்போ சொல்லுவோம், ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் அரேஞ்ச்ட் இன் சேம் ரேடியஸ், இந்த வாஸ்குலர் பண்டல் செட்டிபி கொலெட்ரல். ஓகேங்களா, வேர் இஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ் இன் போட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம், கார்பன் வந்து யூஸ் ஆகிற கார்பன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. வேர் இஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ் இன் போட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம், கார்பன் டை ஆக்சைடு தான். இது ஏன் இந்த க்வெஸ்சன் கேட்டாங்க, வேர் இஸ் கார்பன் தட் இஸ் யூஸ் இன் போட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம், எதுக்கு இதை ஒருத்தர் நேரில் பார்த்துப்போம். ஆனால் வந்து அந்த அந்த வாட்டர் அந்த ஆக்சிஜன் வந்து எப்படியோ வந்து வாட்டரில் வருதோ அதே போல் இதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். பொதுவாக கார்பன் எதுலேருந்து வரும்னா கார்பன் டை ஆக்சைடில் தான் வரும். சப்போஸ் அது ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, வாட் இஸ் அ காமன் ஸ்டெப்புன்னு ஏரோபிக் அண்ட் அனரோபிக் பாத்வே என்னென்னா கிளைகாலிசிஸ். ஓகேங்களா, கிளைகாலிசிஸ் நேம் த ஃபினாமினன் பை விச் கார்போ ஹைட்ரேட்ஸ் ஆர் ஆக்சிடைஸ் டு ரிலீஸ் எத்தில் ஆல்கஹால். என்னென்னு சொல்லணும்னா ஃபர்மெண்டேஷன், ஃபர்மெண்டேஷன் நடக்கிறது தான் என்னென்னு சொல்லணும்னா ஆக்சிடேஷன் போட்டிருக்காங்க. பொதுவாக ரிமூவ்லாம் சொல்லாமா, சரி. ஆனால் இந்த ப்ரெசன்ஸ் ஆக்சிடேஷன் ஆக்சிடைஸ்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான். அனரோபிக்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் என்னன்னு சொல்லலாம்னா ஆக்சிடேஷன் சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, இப்போ கொஸ்டினில் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ஆட்காலும் ஆக்சிடைஸ் ஆகாமல் ரெடியூஸ் ஆகாமல்னு கேட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் சூசப்பட்டு என்ன பண்ணுவோம்னா ரெடியூஷன் போட்டுருவோம். ஆக்சிடைஸ் தான் ஆகுது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் என்னன்னு சொல்லணும்னா ஆக்சிடேஷன் சொல்லலாம். ஓகேங்களா, இது தப்பு இல்லை. இது என்ன, இது ஃபர்மெண்டேஷன். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் என்னது, ஃபர்மெண்டேஷன். சரி, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி படிங்க. இப்போ ஏதாவது பொதுவாக வந்து என்னென்னா இந்த மாதிரி வாஸ்குலர் பண்ணலாம் டைகாட் ஸ்டெம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதனால கான்செப்ட் தெரிஞ்சுட்டு, இப்போ டைகாட் ஸ்டெம்னா நமக்கு என்ன தெரியும், கன்ஜாயிண்டாக இருக்கும், கொலெட்ரலாக இருக்கும், என்டார்க்காக இருக்கும். அப்புறம் வந்து அப்புறம் இதில் வந்து என்னென்னா அந்த ஸ்டான்ச் ஷீத்தை வந்து கவர் பண்ணியிருக்கோம், ஸ்டான்ச் அந்த ஷீத் கவர் பண்ணியிருக்கோம், அந்த அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ வந்து மெயினாக வந்து என்னென்னா இப்போ ஒரு இது கான்செப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அது பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு அது ஓனாக எழுதுக்கு கற்றுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அந்த மக்கப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா அது ஞாபகமும் இருக்கும், கடைசி வரைக்கும் மறக்காமலும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரியே கன்யூ பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ மியூசஃபில்னா என்னது, நடுவில் எங்கே இருக்கும், அப்பர் எப்படமிஸ்க்கும் லோவர் எப்படமிஸ்க்கும் நடுவில் இருக்கும். இப்போ டைகாட்டுன்னு எடுத்துகிட்டோன்னா அது ஸ்பாஞ்சி பேரன்கைமா,
பேன் சைட் பேரென்கைமா இது செப்பரேட்டாக இருக்கும், அங்கே தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இதுதான் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோசிந்தசிஸை ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணோம் ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம்